அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சாமணிஷ் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், உங்க வாழ்க்கையில் 13 அதிசயங்கள் நடக்க போகிறது. உங்கள் ராசிக்கு குரு சந்திரன் செவ்வாய் தேவகுருவின் வாழ்க்கை மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்லணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக கவனித்து கேட்கணும். ஒருவேளை இந்த நிமிஷம் நீங்கள் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிவிடுங்க, அப்படியே அப்புறம்ட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருங்க. ஏன் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் வேறு ஏதாவது சிந்தனையில் நீங்கள் பார்க்கும்போது, நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு உங்களுடைய ஆழ் மனதில் பதியறதும் கஷ்டமாக இருக்கும். இந்த நிமிஷத்தோடு மறக்க அடிச்சிடும். சில நேரங்களில் கோபத்தில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண கூட வச்சுருக்கோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் இந்த புரிதல் மிக முக்கியம். 3 அப்படின்றது குரு, 2ன்றது சந்திரன், 9ன்றது செவ்வாய். இந்த எண்கள் எல்லாமே புதனோட கனெக்ட் ஆகக்கூடியது தான். ஒருத்தவங்களுக்கு கோபத்தை குறிக்கக்கூடிய தன்மையே செவ்வாய் தான், மனசை குறிக்கக்கூடியது சந்திரன் தான். இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது பணம், அதுதான் குரு. ஸோ இந்த காரகத்துவத்தின் மட்டும் அல்லாமல் கோச்சார நிலையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் நாம் பார்க்க போகிறோம். காரகத்துவம் மற்றும் கோச்சார நிலைகள், அதுக்கு அடுத்தது இந்த 13 அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அந்த 13 அதிசயங்களில் நீங்கள் முழுமையாக பெறுவதற்கு முதல் அடிப்படை தகுதி உடனே கிடைக்கணும், உடனே நடக்கணும், அதிகப்படியான முயற்சி செய்யணும், ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுக்குள்ளேயும் நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடாது. அதிகப்படியான ரிஸ்க்ன்றது நம்ம பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுக்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, சொல்லி விடுறதோ, சில விஷயங்களை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா மறந்துடுறாங்க மக்கள். அதனால தான் சில விஷயம் சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய காரணமாக இருக்குது. நம்ம வேணுமே சொன்ன விஷயத்த சொல்லணும். சில பேர் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியாது, பலக்கு சப்ஜெக்ட் இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எதுவுமே தெரியாது, சப்ஜெக்டே தெரியாது, அதனால தான் வந்து சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்லினுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸாக கிரகநிலையுடைய காரகத்துவத்தையும் பேச தான் போகிறோம். இதை இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இதை அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எது நினச்சாலும் சாதிக்க முடியும். அதில் அந்த 13 அதிசயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி இல்லை, அமெரிக்கா போகணும், கனடா போகணும், ஜெர்மன் போகணும், லண்டன் போகணும். இதுமாரி சுக்கரனுடைய அம்சம் உள்ள ஒரு நாடு, ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாக ஒரு ஹைபை சேலரி, ஒரு ஹைபை இன்கம் உள்ள ஒரு பிஸ்னஸ், ஒரு பெரிய கனவு. இந்த அதிசயன்றதில் ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுக்காக சிங்கப்பூர், துபாய் வந்து சும்மா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர், சேலரி, பிஸ்னஸ், பெரிய லெவலில் க்ரோத் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அந்த விதத்தில் இதை நான் வந்து முதல் அதிசயமாக நினைக்க சொல்கிறேன். இது வந்து வெளிநாடு ராகுவோடைய அம்சம். பாவத்துவத்தில் 12 பாவம், ஒரு மனிதனுக்கு 12 பாவம் வந்து கடுமையாக பாதிச்சிருந்தால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பயங்கர தடை, போராட்டம், ரொம்ப எமோஷன். அப்படியே போனாலும் திரும்ப வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கே திரும்ப வந்துடலாம், இது ரொம்ப ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும், நம்ம எதுவும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையை வந்து உள்ளே ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ அந்த அவநம்பிக்கை ஏற்பட்டுட்டாலே ரொம்ப அதிகப்படியான டிப்ரெஷன், அதிகப்படியான ஒரு விராக்தியை கொடுத்துரும். அப்போ அந்த அதிசயன்ற 13 அதிசயத்தில் ஃபஸ்ட்டு விஷயமே வந்து வெளிநாட்டு வாழ்க்கை. அந்த வெளிநாட்டு வாழ்க்கை 12 பாவம், லக்கணம் அமைந்த புள்ளியிலிருந்து 12 பாவம். ஆனால் உங்கள் ராசி அமைப்புக்கு கோச்சாரத்தில் 12 பாவம் நன்றாக இருக்கும்போது அந்த விசா ப்ராசஸ் கூட டக்கு டக்குன்னு கிளிக் ஆகிடும், உடனே ஓகே ஆகி உடனே சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடைஞ்சிடலாம். ஆனால் இதுக்கு முதல் பரிகாரமே நிம்மதியாக தூங்க வேண்டும். வெளிநாட்டு வாழ்க்கை அமையணும், நிம்மதியான தூக்கம் வேணும் என்பதற்கு பரிகாரமே தூக்கம், நல்லா தூக்கம் வரணும். அந்த தூக்கத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஏன்னா நீர் வந்து சந்திரனுடைய அம்சம்,
அந்த தண்ணி எடுத்து, இறைவா என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு சிறப்பாகவே நடந்துட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன், 100% முழு மனதோடு இங்கே தண்ணியை நான் வந்து குடிக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி எனக்கு கொடுக்குறீங்க, இதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. அந்த தண்ணி குடித்தோன்னா உங்களுக்கு உடல் முழுவதுமே வேலை செய்யணும், உடல் முழுவதுமே வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய எந்த அளவுக்கு அதை நினச்சி வார்த்தைகளால் சொல்லி அந்த தண்ணி குடிக்கிறீங்க. சில நேரம் வார்த்தைகள் சொல்ல முடியாது, ஏன்னா அது காரணம் சில நண்பர்கள் கூட இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், என்ன இது உனக்கு அந்த விஷயம் வந்து மற்றவங்க தெரிய பார்த்து கூட கஞ்சிஸ்டி, அதெல்லாம் உண்மை தான். கஞ்சிஸ்டியாக கிட்ட நெருங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கணும். எனர்ஜி லெவல் ஹை அப்படின்னு பார்த்து சொன்ன பாருங்கள், தண்ணி குடிக்க பார்த்து. ஏன்னா இந்த தண்ணி ஏன் சொல்கிறேன், நீர் என்பது சந்திரன், சந்திரன் என்பது கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள். காலபுருஷ தத்துவத்துக்கு 12 பாவமே பார்த்தீங்கன்னா அசுரகுரு பலம் பெறக்கூடிய அமைப்பு, அசுரகுரு பலம் பெறக்கூடிய அமைப்பு ஒரு உற்சாகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அந்த அசுரகுருவே அமெரிக்கா தான், ஓகேங்களா, கனடா தான், மெக்சிகோ தான், நார்த் அமெரிக்கா தான், வெளிச்சமான துறைகள் எல்லாமே சுக்கிரன் அம்சம். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இங்கே இந்த தேவகுரு உடைய அணியிலிருந்து நான் சொல்கிறேன், அசுரகுரு ஆப்போசிட் விஷயம். தேவகுருவுடைய நிலை வந்து பலமாக இருந்தால்தான் அங்கே செல்லவே முடியும். பலவீனமாக இருக்கிறவங்க செல்வாங்க, பட் வந்து நிறையா ஸ்ட்ரகிள் அப்படின்றது நிறைய, அது வேற ஒரு பார்ட். அடுத்தது மிக முக்கியமான 2வது அதிசயம், பண வரவு, பணம் சார்ந்த விஷயம். அது நீங்கள் கொடுத்த பணமாக இருக்கலாம், எதிர்பார்த்துட்ருக்க பணமாக இருக்கலாம், அது ராகுவுடைய அம்சமான பங்குச்சந்தை, ட்ரேடிங், லாட்ரி சீட்டு இந்த மாதிரி கூட குறிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இதில் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பணத்தை பெறுவதற்கே ஃபஸ்ட்டு அடிப்படை விஷயம் என்னென்னா, இந்த பணம் வந்து தான் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஹாப்பியாக தான் இருக்கிறேன், ஸோ அதனால் வந்து இதை எதிர்பார்த்துட்ருக்குறேன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இல்லாமல் பணம் உறுதியாக வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் எந்த ஒரு செயலும் செய்யாமல் லாட்ரி சீட்டில் கிடைக்கும், இல்லை அதை கடன் வாங்கி ட்ரேட் பண்ணி டப்புனு டபுள் ஆக்குவோம், இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிறது சேஃப்டி இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு ஆபத்தான நிலை. எங்கள் நவகிரகமே ஆப்போசிட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த வேலைக்கும் நான் போக மாட்டேன், எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டேன், டெய்லியும் காலையில் ஏந்திருப்பேன், அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுவேன், சின்ன சின்ன உதவி பண்ணுவேன், அப்படியே சாப்பிட்டு படுத்துவிடுவேன், இப்படி தான் என்னுடைய ருட்டீன் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க, ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம் பணம்ன்ற ஒரு விஷயம். 2வது அதிசயம்ன்ற விஷயத்தையே உங்கள் ராசி அமைப்புக்கு இந்த குரு பகவானுடைய 5 பார்வை, 7 பார்வை, 9 பார்வை எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷனில் இருக்கும். அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன்னா பொறாமையை தூண்டி விட்டுரும். என்னடா அவன்லாம் பணம் வச்சிருக்கிறான்டா, அவன் கோடிக்கணில் பணம் வச்சுக்கிறான்டா, இவன் சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கிறான்டா, நமக்கு தாண்டா எதுவுமே கிடைக்க மாட்டுது, நல்லது நமக்கு தானே நடக்கவே மாட்டுது, இந்த வார்த்தையெல்லாம் பேசவே கூடாது, பேச வைக்கும். பேசும்போது எதிர்மறையான விஷயத்தை இன்னும் தூண்டும். அப்போ இங்கே குரு எப்படிமா வேலை செய்வார், ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு வடை சாப்பிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு 100 பில்லு வரும், 30 கொடுக்கணும், 50 கொடுக்கணும், கம்மியாக கொடுத்துட்டு வர வைக்கும், எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணத்தை தூண்டும். 20 கொடுமாப்பில், 50 கொடுக்குமாப்பில், மச்சி ஒரு 50 கொடு, மச்சி ஒரு 500 கொடு, மச்சி 1000 கொடு. இதை வந்து நான் வந்து சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்கும். ஒரு 10,000 வேணும் நாளைக்கு கொடுத்துட்றேன், ஒரு 2 லட்சம் வேணும் 2 நாளில் 3 நாளில் கொடுத்துருவேன், என்ன 2 லட்சம் கொடுக்குறது பெரிய விஷயம்லாம், வீடு 3 கோடி 4 கோடி. இவங்க வந்து ஏமாத்துறது மட்டுமே ஒரு குறியாக இருக்கும். ஏன்னா குரு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏற்பட ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய தந்தை மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், உங்கள் தாய் மிகப்பெரிய கோடீஸ்வரியாக இருக்கலாம், உங்கள் அண்ணன் மிகப்பெரிய கோடீஸ்வரியாக இருக்கலாம், உங்கள் அக்கா கோடீஸ்வரியாக இருக்கலாம்,
அவர்களிடம் பணம் வாங்கிய காலத்தை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம நெகட்டிவாக இங்கே பேசி உங்களை பயமுறுத்தணும்னு விருப்பம் எனக்கு கிடையாது. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். குருவோடைய நிலை, ஆப்போசிட் ரியாக்ஷன். எப்பயுமே குரு பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டையும் சுக்கரனுடைய வீட்டையும் சனியோடைய வீட்டையும் பார்க்கும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். எப்பயுமே காலபுருஷ தத்துவத்துக்கு கடன் வாங்கினாலே விரயமாகும் குரு புதன் வந்து சொல்லுவோம். எப்பயுமே எங்க நீங்கள் உங்கள் ஜாதகப்படி கடன் வாங்கக்கூடாதுங்க, கடன் வாங்கினா விரயமாகும், அந்த பணம் உங்களுக்கு யூஸே ஆகாது. ஏன்னா புதன் குரு கூடி இருக்குங்க. ஆமாங்க, நீங்கள் சொன்னது உண்மைதான். இது வரைக்கும் 12 கோடி ரூபா கடன் வாங்கினா 12 கோடி வாங்கி ஏதாவது ஒரு பாதுகாப்பான முதலீடு போட்டிருந்தா கூட வந்திருக்கும். பாதுகாப்பான முதலீடு போடுறேன், பாதுகாப்பு இல்லாத முதலீடு போடுறேன் அப்படிலாம் கணக்கே கிடையாது. உங்களை கடன் வாங்கினாலே அது விரயமாக்கணும். 1 கோடி ரூபா வாங்குறீங்க, அது 1 கோடி 1 லட்சம், 1 கோடி 10 லட்சம், இப்படி ஒரு எண்ணிக்கையை உயர்ந்ததுன்னா அது சூப்பர். 1 கோடி வாங்கி 90 லட்சம், 80 லட்சம், 70 லட்சம், 60 லட்சம், 50 லட்சம், 30 லட்சம், 0, திருப்பி இன்னொரு 1 கோடி வாங்கு. உங்களுக்கு எவ்வளோ கடன்? 13 கோடி ரூபா கடன் இருக்குங்க. சொத்து எவ்வளோ இருக்குங்க? ஒரு 5-6 கோடி இருக்கும். அது ஏலத்துக்கு போகுது, வீட்டை ஏலத்தை விட போகிறாங்க, ஃபேக்ட்ரி ஏலத்தை விட போகிறாங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேனேங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இன்னமும் நான் இன்னமும் எல்லாருக்கும் 100% ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு எல்லோரும் சக்ஸஸாக கொண்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க. நான் சொல்லி ஒருத்தர் கெஞ்சினேன், தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, செட் ஆகலை, செட் ஆகாது, விரயத்தை உண்டாக்கும். கெஞ்சறேன், கதறேன், அழுகிறேன். என்னுடைய சகோதர மாதிரி நம்ம நினச்சி ஏங்க ஃபீல் பண்ணுறோம். கட் பண்ணிட்டார். ஏங்க எங்களை நீ சொல்லாதீங்க, நான் அது நாங்கள் தெரியுங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்க. 3 வாட்டி அடிக்கிறோம், ஃபோன் அடிக்கிற எடுக்கல. சரி விடு, அவர் விருப்பம். 4 மாதம் கழிச்சு திருப்பி அடிக்கிறார். இந்த சம்பவத்தை ஃபுல்லாக சொல்கிறார். இத்தனை கோடி கஷ்டங்க. ஏங்க அன்றைக்கே நான் உங்களுக்கு சொன்னேங்க, குரு புதனுடைய பேட்டர்ன் க்ளோஸ்டாக இருக்குது, 6-12 டச்சில் இருக்குது. விதி விட்டால் மதியை பார்க்கணும். மதிக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறான், விதிக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறான், கதிக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறான். சேரக்கூடாத கோள்களெல்லாம் சேர்ந்துருக்கு. ரொம்ப ஆப்போனன்ட் ரியாக்ஷன் அதிகமாக கொடுக்குங்க. நான் படித்து சொன்னேங்க, கெஞ்சனங்க, நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க, எனக்கு கட் பண்ணுறீங்க. ஏங்க எனக்கு டெய்லி வர ஃபோனு 100, 150 ஃபோன், எந்த ஃபோனுமே எடுக்கிறது கிடையாதுங்க. நான் நீங்கள் என்னமோ கட் பண்ணுறீங்க, இப்போ வந்து ஃபோன் பண்ணுறீங்க. நமக்கும் கோபம் வரும், எல்லாருக்குமே கோபம் வரும்ல. ஏன் கோபம் நமக்கு நினச்சிக்கலங்க, நம்ம சொல்லி விட்டுட்டாரு. விதிப்படி அது நடக்கணுன்றது ரூல், அதனால தான் அது நடந்திருக்கு. அதனால தான் வந்து நடக்கணுன்று எழுதப்பட்ட ரூல் அது. அந்த ரூலை வந்து மாற்றவே முடியாதுன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த ரூல் மாற்றுறதுக்கு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசு, மனோகாரகன் சந்திரன் நிறைய வீடியோவில் சொன்னதுதாங்க இதுவும். மனசு பலமாக இருக்கணும், பலமாக இருக்கணும், பலமாக இருக்கணும்னு எல்லாத்துலேயும் நம்ம சொல்லிட்டுருக்கிறோம். ரிப்பீட் பண்ணக்கூடாது அந்த விஷயத்தை. அப்போ மனசு பலமாக இருந்தால் 33% பலமாக இருக்கும். 33% மனசு பலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதை எந்த ஒரு விஷயமும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ 66% ஜாதகம் ஒன்றுமே பண்ணாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ 1% தான் கடவுள். அப்போ கடவுளுடைய நிலை அப்படின்றத எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்போ 33% மனசால் பலப்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று, ஓகேங்களா? 3வது மிக முக்கியமான விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், நோயை குறிக்கக்கூடியது. இது பஞ்சபூத தத்துவத்தில் வருங்க. நீர் சம்பந்தமான நோய், நெருப்பு சம்பந்தமான நோய், இப்படி ஒரு அந்த பஞ்சபூத தத்துவத்துடைய நிலை, நீர் சம்பந்தமான விஷயம், உணவு சம்பந்தமான விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலை. அப்போ பாதிக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்து, கவலை, ஏமாற்றம், டென்ஷனு, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலை, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் அதிகமாக வேணும், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க,
எனக்கு ஒரு 35-40 கோடி சொத்து இருக்குங்க. ஏங்க இதுக்கப்புறம் சம்பாரிச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? இல்லை இல்லை, ஆசை தான் ஆசை தான். இந்த கேள்விக்கு நீங்கள் இப்படி கூட பதில் சொல்லலாம். அம்பானிக்கிட்ட இல்லாத பணமா, எலான் மஸ்கிட்ட இல்லாத பணமா, அதானிக்கிட்ட இல்லாத பணமா, ஏன் நம்ம ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படின்னு நானே சொல்லுவேன் பதில். ஆ ஆமாம் ஆமாம், இவ்வளோ பணம் வச்சுருக்காங்களே, அவங்களே வந்து ஏன் திருப்பி திருப்பி ஓடிட்டு இருக்கிறாங்க? எங்க அவங்க ஓடுறாங்கன்றது வேற ரூல். உங்கள் ஜாதகத்துடைய ரூல் என்ன? ரிஸ்க்கு ஓவராக எடுக்கும்போது சம்பாரித்த பணத்தை அனுபவிக்க விடாத தன்மையை ஏற்படுத்திடும். நீங்கள் எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன், எங்க 17 வருஷம் சம்பாரித்த பணங்க இந்த 10 கோடி, 30 வருஷம் சம்பாரித்த பணங்க இந்த 50 கோடி. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அதிகபட்ச கிளைண்ட்டு 100 கோடி 150 கோடி சொத்து வச்சுருக்கிறவங்க. முத கொண்டு நமக்கு நான் வந்து நம்ம மில்லினர் மல்டி மில்லினர் தாண்டி பில்லினர் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கில் மொத்த அஸ்திவரமும் விழுந்ததெல்லாம் இருக்குது. அப்படியே ஒரு 100 மாடி கட்டிருக்கோம், ஒரே ஒரு செங்கல் எடுத்தால் விழுந்துடும். பேஸ்மெண்ட்லாம் போட்டு கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. சில அமைப்பு இந்த மாதிரி இருக்கும், பலவீனமாக கட்டப்பட்ட கட்டிடம் ஒரே செங்கல் எடுத்தால் எல்லாம் சரிஞ்சிடும் மொத்த கட்டிடமும். அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் இருக்கும், அந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு இருக்குது, கவனமாக இருக்கணும். உடனே ஒரு சொத்து வாங்கி மாட்டிக்கிட்டாங்க, 150 கோடி ரூபா சொத்து இது, இதை கை மாற்றி விட்டால் 10 கோடி கிடைக்கும், 20 கோடி கிடைக்கும். வெறும் 15% 10% காசுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு வெளியில் கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டு, இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. இது வந்து உதாரணம் வந்து 100 கோடின்றது சொன்னது மட்டும் இல்லாமல் இதை 10 லட்சத்துலேயும் அப்ளை பண்ணலாம், 2 கோடி 3 கோடியிலையும் அப்ளை பண்ணலாம், 5 கோடியிலையும் அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து ரிஸ்க்குன்றது எவ்வளோ எடுக்கணும்னா 100 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், 70 ரூபா வரைக்கும் எடுக்கலாம், தப்பு இல்லை. என் பாக்கெட்டில் 100 ரூபாக்குது, 70 ரூபா எடுக்கிறேன், 100 ரூபா இருக்கு, 70 ரூபா எடுக்கிறேன். ஆனால் நான் வேற ஒரு பாக்கெட்லேருந்து 100 ரூபா எடுத்து ரிஸ்க் எடுத்தா அதுதான் கடன். அப்போ கடன்ற விஷயம் ஒரு வித ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எதிராக ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள் கடுமையாக பேச அதை நினச்சி நினச்சி கவலை, உச்சபட்ச கவலை, உச்சபட்ச விரக்தி, என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை இது, இவ்வளோதானா, என்ன பண்ணுறது, எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு ரொம்ப உச்சபட்ச கவலைப்பட்டுன்னு அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டு இது பஞ்சபூதம் வந்து நோயை கொடுத்து நமக்கு ஒரு விதமான டார்ச்சரை ஏற்படுத்தி ஒரு விதமான எமோஷனை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டு போடும். அந்த எமோஷன் வந்து உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்துட்டாலே அது ஒரு விதமான நோய் கொடுத்துரும், நோய் கொடுத்துட்டாலே அடுத்த ஸ்டெப்பு போக விடாமல் தடுத்துரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலவங்களுக்குலாம் நம்ம ரொம்ப எங்க கவலைப்படாதீங்க, விட்டதை பிடிச்சிடலாங்க. எப்படிங்க விட்டதை பிடிக்க முடியும், 1 கோடியா 2 கோடியா, 112 கோடிங்க, 112 கோடி என்னுடைய 50 வருஷம் சம்பாரித்த பணம் அது. எங்கள் அப்பா கொடுத்துட்டு போனார் இவ்வளோ பணம், அது இவ்வளோ மடங்கு நான் மாற்றிருக்கேன், இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கேன், இப்படி கவுத்து விட்டுருச்சு. கவுத்து விடலைங்க, நீங்கள் தவறான டிசிஷனை எடுக்க வச்சிருச்சு. இந்த தவறான டிசிஷனை எப்படி எடுக்க வைக்கணும்னா, உதாரணத்துக்கு ஒரு கடகலக்கணக்காரங்களை கூட எடுத்துப்பேமே, மனோகாரகன் சந்திரன் அவுட்டு அவர் ஜாதகத்துலாம் வச்சுங்க, 6-8-12 சந்திரன் கேதுவோட ராகுவோட கூடு பேச்சுக்கு, கோச்சாரத்தில் கிரகணம் ஆகுது, டோட்டலாக காலி, சுயஜாதகத்தில் 6-8-12 திசை நடக்குது, கோச்சாரத்தில் அந்த 1 நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு, ஒரு முடிவு 100 கோடியும் 112 கோடியும் 115 கோடியும் எத்தனை எல்லாமே டோட்டலாக சரிஞ்சு விழுந்து அதுலேருந்து ஏந்திரிக்கவே முடியாத ஒரு நிலை. இதுக்கு என்ன சொல்லுவீங்க, ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை முயற்சி பண்ணக்கூடாது. அப்போ வந்து இங்கே நோய் கொடுத்து பஞ்சபூதத்துடைய தொந்தரவு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்குது.
உடம்பை கெடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறது, பங்கு சந்தையில் ஈடுபடுறது. பங்குகளை வாங்கி வைக்கலங்க, நான் தப்பு சொல்லவே மாட்டேன். பிரிட்டானியா ஷேர் வாங்குகிறேன், ஐடி ஷேர் வாங்குகிறேன், விப்ரோ ஷேர் வாங்குறேன்னு ஏதோ கம்பெனி, நிஃப்டி 100 200 300 500 கூட எடுங்க, கம்பெனியை அனலைஸ் பண்ணி. நான் வந்து இது கிடையாது, செபி ரிஜிஸ்டர் கிடையாது, அது வந்து அனலைஸ் பண்ணி, அது தப்பு இல்லை. ஆனால் ட்ரேடிங் பண்ணுறேன், டெய்லி டபுள் ஆக்குறேன், இப்படி எடுக்கிறேன், அப்படி எடுக்கிறேன், பெரிய சிக்கல் அது. அதெல்லாம் ரிஸ்க்குங்க, ஹை ரிஸ்க்குங்க. சூதாட்டத்துக்குள்ளே போயிட்டாலே ஒருத்தன் வந்து மீண்டு வர முடியாது, சூது உடம்பு கெடுத்துரும். மது மாதை விட பயங்கரமானது, அதுக்காக மது நல்லதுன்னு சொல்லிட மாட்டோம், அதுவும் பயங்கரமானது. மாதும் அதை விட பயங்கரமானது, அதை விட பயங்கரமானது சூது. ஏங்க, இதெல்லாம் ராகுவோடைய காரகத்துவம், சுக்கரனுடைய காரகத்துவம். சுக்கரன் ராகு டச்சில் இருக்கிறவங்கலாம் இதில் மாட்டிப்பாங்க. உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகு டச் ஆகி குருவோடைய பார்வைலாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், பெண்ணாலே இவங்க காலியாவாங்க, பேராசியாலே இவங்க காலியாவாங்க. நான்லாம் அப்படியே ஓப்பனாக பாயிண்ட் பாயிண்ட் வைஸ் சொல்லுவேன். இவர் டாக்டரு, இவர் போலீஸில் ஐ லெவலில் இருக்கார், நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லக்கூடாது, இருக்காங்க, அது கோச்சிப்பாங்கலாம் இல்லை. ஏங்க, இது இருக்குங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, ஓகேங்களா? நான்லாம் அப்படி தான் ஓப்பனாக இருக்கு, 100% உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். என்கிட்ட ஜாதகம் யாராவது அனுப்புகிறாங்கன்னா, பார்க்குறாங்கன்னா, கடன் வாங்கக்கூடாது, விரயமாகும், இந்த பிரச்சனைலாம் இருக்குது. சில பேர் ஜாதகத்தை தேடுவேன், நான் பிரச்சனையை மட்டுமே தேடுவேன், சூப்பராக இருக்கும். ஏங்க, நீங்கள் எதுக்குங்க இந்த ஜாதகம் அனுப்பிச்சிங்க, அப்படியே ஒரே வார்த்தை கேட்பேன். இல்லை என்ன சொல்கிறீங்க பார்ப்போம், எல்லாமே நல்லா இருக்குது, எதுக்கு அனுப்பிங்க? அப்படியே ஃப்ராங்காக கேட்டு, ஆனாலும் சில மிஸ்டேக், இந்த சின்ன சின்ன விஷயம் இருக்குது, இதை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். நம்ம சொல்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல ஜாதகத்தை பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு 15-20 கூட எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு நெகட்டிவான ஜாதகத்தை சொல்கிறதுக்கு 3 கூட தேவையில்லை. 3 கடந்த 10 சொல்லிடலாம். தசா புத்தி, தசைக்குரிய கிரகம் பாவகிரகத்தோடு கூடியிருக்கா, எப்படி அமர்ந்திருக்கு, இந்த நட்சத்திரக்கால் நவாம்சல் எங்கே போய் உட்காந்துருக்காரு, இந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கார், டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 3-4 உடச்சிடலாம். அப்போ வந்து இங்கே சுய ஜாதகத்தில் நிறைய பேர் ஜோசியர் ஒரே விஷயத்த சொல்கிறாங்கன்னா, பார்த்து கவனமாக இருந்துக்கணுங்க. நவ கிரகத்தினுடைய பிடியிலேருந்து தப்பிக்க ஒரே வழி, உங்கள் மனசு பலமாக இருக்கணும், அதுக்கு மனோகரகன் பலமாக இருக்கணும், குரு பலமாக இருக்கணும், 5வது பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கணும், அந்த 5வது பாவத்துக்கு 5வது பாவம் பலமாக இருக்கணும், அதுதான் பாக்கியஸ்தானாதிபதி, மறுபஞ்சமாதிபதி. அப்போ தந்தைஸ்தான நிலை இதெல்லாம் பலமாச்சுன்னா தெளிவாக இருப்பாங்க. நண்பா, இதில் எனக்கு செட் ஆகாது நண்பா, இதிலலாம் நான் வந்து இறங்க மாட்டேன் நண்பா, அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. எங்க ஒரு 10 லட்சம் பணம் வேணும், அடுத்த வாரம் கொடுத்துட்றேன். பணம் கேட்காதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, தயவு செய்து கேட்காதீங்க. தெளிவாக இருக்கிற ஆள் இப்படி தான் சொல்லுவான், இல்லைங்க பணம் கொஞ்சம் டைட்டில் இருக்குது, அப்படியாவது ரீசெண்டாக சொல்லலாம், தப்பு இல்லை. ஐயோ, கொடுக்கலாம், கோச்சிப்பாரோ, ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாரு, சரி தரங்க, வாங்கி கொடுத்துட்டு அவங்க அவர் பின்னாடி நம்ம தேடினே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும், ஃபோனை கட் பண்ணுவாங்க, இதெல்லாம் எவ்வளோ கொலை வெறி வரும். அப்போ மக்களுக்கு இந்த கொலை வெறி கோபம் எப்படி வருது? சனியோட சந்திரன், சந்திரனோட ராகு, இந்த டச்சு தான் வந்து அவனை எமோஷனை கொண்டு போய் கொலை பண்ணுற அளவுக்குலாம் கொண்டு போகுது. ஆனால் ஒன்று சொல்கிற கேட்டுங்க, முன்ஜென்ம கர்மா தான் இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ இந்த ஜென்மத்தில் நம்மளை கோபப்படுத்துகிறாங்கன்னா பதிலுக்கு, அவர்களை அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம், ஓகேங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளையோ வெறுப்புகளையோ வெளிப்படுத்தவே கூடாது. ஏன்னா சனியை வந்து கெட்ட வார்த்தை பேச வச்சு சிக்கலை மாட்டி விட வச்சிடும். என்னையடா திட்டுற அப்படின்னு சொல்லி கூலிப்படையை வச்சு அடித்து ஆளை காலி பண்ணுறது, இந்த நபருடைய பணம் 1 கோடி கொடுத்து அந்த காசை கேட்க போனது அடி வாங்கின்னு வராரு. இதெல்லாம் வந்து எதிரியோடைய கிரகம் வலுத்து 2வது பாவத்துக்கும் எதிரி ஸ்தானமும் ஒத்து வராத நிலையில் இருந்து அந்த 2 கிரகமும் கூடி, 2 கிரகம் பார்த்து, 2 கிரகம் நவாம்சத்தில் கூடி 2வது பாவம் 6வது பாவம் இவங்கெல்லாம் வந்து பணம் கொடுத்துட்டு அவன்கிட்ட சண்டை எடுத்து தேவையில்லாமல் அடி வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து இவங்க ஏமாறணும்னா அப்படின்றது எழுதப்பட்ட ரூல். அப்படி ஒரு மாட்டிக்கிட்டதை பார்த்து பொறுமையாக அறிவை தான் யூஸ் பண்ணணும்.
அந்த பணமே எனக்கு வேணாம் அப்படின்ற தோணியில் தான் அவன்கிட்ட பேசணும். அப்படி தான் அந்த மைண்டில் பேசணும். ஒரு பத தொட்டுறதோட அவனை கெட்ட விதத்தில் திட்டுறது, அவனை ஆள் வச்சு அடிக்க போகிறது, இல்லை ரெண்டு பேரை கூட்டின்னு போகிறது, பதிலுக்கு அவன் பத்து பேருக்கு ஆளுக்கு ஒரு பத்து பத்து பேருக்கு 5000 கொடுத்து ஆப்போசிட்டு உங்களுக்கு எதிராக எதாவது பண்ணனா வருது. அது மேலும் துன்பம் தாங்க. கையில் 10 கோடி ரூபா இருக்குது, 2 கோடி ஏமாந்துட்டேன், அந்த 2 கோடி போனால் போது விடுங்க. உங்கள் ஜாதகத்துக்கு எதிரியோடைய ஸ்தானம் பலமாக இருக்குங்க, போய் நீங்கள் அவங்கள்ட்ட சண்டை போட்டு நீங்கள் போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க, நீங்கள் போய் முரச்சலில் மாட்டிக்கின்னு ஏண்டாவது வாழ்க்கை அப்படின்னு மாட்டிக்காதீங்க. 10 கோடி நீங்கள் அனுபவிங்க, நீங்கள் பொறுமையாக கேளுங்க, அதுக்காக கேட்காம விட வேணாம். நம்ம சொல்கிற அட்வைஸ் எல்லாமே ஒரு நபருக்கு எந்த விதத்திலும் தீங்கு ஏற்படாமல் இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். நம்ம வீடியோ எதுக்குங்க, நம்ம தொடர்ச்சியாக காரகத்துவத்தை சொல்கிறோன்னா சனியோடைய பார்வை மூணாம் பார்வை ராகு மேலே விழப்போகுது, ஏமாற்றம் அடையும், பங்குச்சந்திரன் ஈடுபடாதீங்க, ஏழாம் பார்வை சூரியன் வீட்டை பார்க்குது, இது நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ஷன் சொல்கிற விஷயம் தாண்டி காரகத்துவம் இப்போ கோச்சரத்தை கூட கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். கோச்சரத்துடைய நிலையை கூட நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். பகுதி 2, பகுதி 3 அப்படின்னு அடுத்தடுத்த பகுதியில் நான் சொல்லான்ட்ருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து மிக முக்கியமான ஒன்று, மருத்துவத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய், கட்டிடத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய், மனோகாரகன் சந்திரன் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபத்தில் முடிவுகளை எடுக்குவதோ, வீட்டில் தாய் தந்தையை சரியாக பார்த்து கொள்ளாமல் இருப்பதோ, இதெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணுங்க, உடனே அழுவாதீங்க. எங்கள் அம்மா போன வருஷம்தான், எங்கள் அப்பா போன வருஷம்தான், அவருக்கு இதுமாரி ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவான சம்பவங்கள் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி குற்ற உணர்வு ஏற்படுத்திக்காதீங்க. அது மேலும் என்ன டிப்ரெஷனை கொடுக்கும். என் அப்பா மாரி ஒருத்தவங்களை, என் அம்மா மாரி ஒருத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், ஒரு ட்ரெஸ்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி தரேன், இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க, பண்ணலாம், பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பண்ணதை வெளியே சொல்லாதீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் 10,000 கொடுத்துருக்கேன் ட்ரெஸ்ட்டுக்கு, 5,000 கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. அது வந்து அது வேறு மாதிரியான ரியாக்ஷன் ஏற்படும், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் லென்த்தாக போகும். இப்போ நான் வந்து சொல்லியிருக்க கான்செப்ட், குரு 3, சந்திரன் 2, செவ்வாய் 9, இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா 14, 14 கூட்டினா 5, அந்த 5 இடம் 5 நம்பர் தான் புதன், அந்த புதன் தான் வந்து புத்தியை கொடுக்கக்கூடியது, நரம்பை குறிக்கக்கூடியது. அந்த புத்தியும் நரம்பும் பலவீனமாக ஒரு நபருக்கு இருந்தாலே சரியான யோசனை பண்ணக்கூடாது, சரியாக பேசவும் வைக்காது, அவசரப்பட்டு வார்த்தைகளை தடித்த வார்த்தைகளை பேச வச்சிடும். பேசி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ அவன்கிட்ட அவசரப்பட்டு பேசிட்டோம், இப்போ இவ்வளோ சிக்கலாகுது, ஒரு வார்த்தை சொன்னதால் ஒரு பெரிய டைரக்டர் ஆக வேண்டிய ஒரு நபர் வந்து அவரோட வாழ்க்கை அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு, ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகக்கூடிய நபர் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, ஒரு பெரிய லெவலில் ஒரு மல்டிமில்லியனர் ஆகக்கூடிய வாழ்க்கை அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு கோபம், முன்கோபம், அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவது, அதே சமயம் பஞ்சுவாலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடியது, கரெக்டான ஒரு நேரத்துக்கு வர்றது, கரெக்டான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது, அந்த பஞ்சுவாலிட்டியிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது, இதெல்லாம் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ பொறுமை என்பது மிக அவசியம். பஞ்சுவாலிட்டி அப்படின்றது அந்த டைம்னா அந்த டைம் போகணும், வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, நீ இல்லைன்னா நான் வருவேன், ஒன்னால் நம்பி நான் இருக்கிறேன், இதெல்லாம் புதன் செவ்வாயுடைய க்ளோஸ்டாக இருக்கக்கூடியவங்க டிப்ரெஷனில் கோபத்தில் சின்ன விஷயம் பண்ணாலே அவங்களுக்கு கோபம் வரும். ஒரு ஒரு சூடு இல்லாத ஒரு வடை வாங்கி வந்துட்டால் கூட கோவப்படுவாங்க, கவலைப்படுவாங்க, வார்த்தைகள்லாம் விடுவாங்க. அந்தமாரி தன்மை உள்ள ஆட்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்களுடைய லெவல் அப்படின்றது அப்படி தான் இருக்கும், இல்லை அந்த லெவலில் இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு பெரிய லெவலில் இருந்தாலும் அவங்கள்ட்ட யாரும் பழக மாட்டாங்க, பழகிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் விடுவது, நான் தான் அப்படின்றது, நீ இல்லைன்னா வேறு ஆள் பார்ப்பேன்றது, இப்படி ஒரு தலக்கணத்தோடு இருக்கும்போது இங்கே உடல் ரீதியான விஷயங்கள், மன ரீதியான விஷயங்கள், சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், உடல் பகுதிகள், உடல் ரீதியான தொந்தரவுகள், இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஆப்போசிட் ரியாக்ஷனை அதிகமாக கொடுத்துட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, சாரிங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்த பாட்டில் இன்னும் டீட்டெயிலிங்காக அடுத்தடுத்த கோச்சர நிலையும் நம்ம சொல்லுவோம். கோச்சர நிலை கொஞ்சம் தான் சொன்னோம்,
ஜாதகத்துடைய நிலையை கொஞ்சம் தான் சொன்னோம், எல்லாமே கொஞ்சம் தான் சொன்னோம், அதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் நன்றாக இருக்கட்டும். இந்த வீடியோவுக்கான ஒரு கட்டணமாக ஏதாவது சர்வீஸ் சார்ஜாக கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது, தப்பு இருந்தாலும் விருப்பப்படுறவங்க அனுப்பலாம். அதை விட உங்களுடைய அன்பு தான் மிகப்பெரிய ஒரு காணிக்கை எனக்கு. எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், ஜாதகம் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. என்னால் இவ்வளோ தான் பே பண்ண முடியும், ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேள்வி கேளுங்க. முடிஞ்சால் நான் வந்து ஓகே சொல்கிறேன், பே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்க்குறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் நல்லா பே பண்ண முடியும், ஜாதகம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேளுங்க. முடியும் பட்சத்தில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.